தலைப்புச் செய்திகள். பீகாரில் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல். 94 தொகுதிகளில் 53.5% வாக்குகள் பதிவு. மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையை நோக்கமாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகம் உள்ளிட்ட 15 மாநிலங்களில் சுமார் 174 கோடி ரூபாய் செலவில் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிக்கும் முன்னோடி திட்டம். அமைச்சர் பியூஷ் கோயல் ஆய்வு. தமிழக அரசின் தமிழ்ச் செம்மல் விருதுகளை 19 பேருக்கு வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தீபாவளியை முன்னிட்டு வரும் 11 தேதி முதல் சென்னையிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள். போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேட்டி. அமெரிக்க அதிபர் தேர்தல் இன்று நள்ளிரவு தொடங்குகிறது. வாக்கு எண்ணிக்கை முதல் முடிவுகள் வெளியாக வாய்ப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.